இந்திரா அவங்க பேச விரும்புறாங்க இந்திரா உங்களை அன்மியூட் பண்றேன் நீங்க ஐயாவோட பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா சர்வரூப தியானம் பண்ற ஐயா ஆனா வந்து நீங்க எளிமையா சொல்லி கொடுத்துருக்கீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் என்ன முன்னாடி எல்லாமே விசுவலைசேஷன் மாதிரி மெடிடேஷன் பண்ணிட்டே இருந்தேன் அதுக்கு இதுக்கு எங்க ஸ்டக் ஆகுறதுன்னு தெரியல ஐயா கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணணும் நம்ம சொல்லிட்டு அதுல நம்ம சந்திரசேகர்னிட்டு ஒருத்தர் தான் அதை கொஞ்சம் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு நீங்க அவருடைய நம்பரை வாங்கிடுங்க வாங்கிட்டு அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க அவருடைய பேசினதெல்லாம் கூட நிறைய இதெல்லாம் யூடியூப்ல கூட இருக்குது சர்வரூப தியானத்தை பத்தி கூட அவர் பேசினதெல்லாம் கூட இருக்கு நீங்க நம்ம ஜியோமணி ஆகிட்ட நீங்க ஃபோன் பண்ணி அவர் சந்திரசேகருடைய நம்பரை வாங்கிடுங்க வாங்கிட்டு நீங்க ஃபர்தரா நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க இப்போ விசுவலைசேஷன் விசுவலைசேஷன் பண்றது இருக்கு இல்லையா அஃபர்மேஷன் பிளஸ் விசுவலைசேஷன் தானே நம்ம எது வேணாலும் பண்றோம் இல்லையா தியானம் பண்றது அது மனசு வந்து நம்ம விசுவலைஸ் பண்ண வைக்கிறது பாருங்க அது தப்பா ரைட்டாயாது அது நம்ம பண்றது இல்ல இப்ப சர்வரூப தியானத்துல விசுவலைசேஷன் பண்றதுல நீங்க ரிசெப்டிவ்னஸா இருக்கணும் அவ்வளவுதான் அதாவது அந்த நம்மளுடைய எல்லா பலன்களும் ஏற்கனவே ஒரு ஆக்சன்ல இருந்துட்டு இருக்கு நீங்க மனசுடைய இது நீங்க விசுவலைஸ் பண்றதுல மனதுடைய ரோல் அதிகமா வந்துருது இப்ப நம்ம புலனுடைய ரோல் தான் மெயினா இருக்கணும் அந்த சர்வரூப தியானத்துல நம்ம எல்லா புலன்களும் ஓப்பனா வச்சுக்கிட்டு எல்லா புலன்களுக்கும் மனசு வந்து சப்போர்ட் பண்ணணும் அவ்வளவுதான் எந்த புலன்லயே உள்ளதையுமே நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது இந்த புலனுடைய ஒரு அனுபவங்களை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அப்போ தான் விசுவலைசேஷன்லாம் வருது விசுவலைசேஷனே வேண்டியதில்லை நீங்க அந்த அந்த ஃபீலிங் லெவல்ல நீங்க எல்லாத்தையுமே உள்ள ஒரு இன்டேக் எடுக்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்குள்ள நுழைஞ்சு வர்ற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்து ஓப்பன்னஸா தான் இருக்கிறீங்க நீங்க வைடு ஓப்பனா தான் மாறிடுறீங்க அதனால நீங்க ஒரு டோட்டல் ஹோலா நீங்க ஓப்பன் ஆயிரணும் அவ்வளவு நீங்க ஒரு ஓப்பனிங்கா இருக்கிறீங்க ஒரு ஹாலோவா இருக்கிறீங்க எம்டியா இருக்கிறீங்க உங்களுக்குள்ள எல்லாமே நுழையுதுங்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஒரு டோட்டல் எம்டினஸ் தான் அங்க இருக்கும் எல்லாமே வரும் எல்லாமே இருக்கும் நல்ல எல்லா புலன்கள் வழியாகவும் எல்லா அனுபவங்களும் வரும் பட் இருந்தாலும் ஒரு வெட்ட வழிக்குள்ள எல்லாமே வர்ற மாதிரி ஆயிடும் அப்ப அப்ப அந்த வரும்போது நம்ம அது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டு இது நல்லா இருக்கு அனு யோசிக்கிறது இப்ப மனம் மாதிரி ஐயா அகம்புறம் மாதிரியே மனம் எப்படி வேலை செய்யதோ பிரவாகம் அதுமே கூட மனசு கூட வேலை பண்ணாலும் கூட மனசையும் ஒரு புலனாவே கூட எடுத்துக்கிட வேண்டியதுதான் ஏன்னா அதுலயுமே நீங்க நீங்களா வந்து இன்வால்வ் பண்ணி இந்த தாட் அண்ட் திங்கிங்ல நம்ம வந்து திங்கிங்ல நம்ம இன்வால்வ் பண்ண வேண்டாம் தாட்டா இருந்தா இருந்துட்டு போட்டுங்கிற மாதிரி மனதினுடைய இயக்கம் வந்தாலும் மனதினுடைய இயக்கத்தையும் மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு நீங்களா வந்து எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்காதபடி எல்லாமே அதுவாயேங்கிற மாதிரி பாத்துக்கிறோம் அப்ப அந்த அது சர்வரூப தியானம் பண்ணும் போது கண்ணுக்கு ஒண்ணு தெரியுது காதுக்கு ஒரு தெரியுது அதே வந்து மாறிட்டே இருக்கு ஐயா ஸ்டெப் பை ஸ்டெப் மாறிட்டே இருக்கு ஆனா கண்ணுன்னே நான் பாக்கணும் காதுக்கே ஒரு டைம் கொடுக்கணும் அப்படியே டைம் வச்சுக்கணுமா ஐயா 2 நிமிஷம் 3 நிமிஷம் இல்ல எல்லாத்துக்கும் தனித்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா பண்ணும் பொழுது எல்லாமே டோட்டலா உள்ள வந்துருது இல்ல ஒண்ணுக்கும் ஏதாவது ஒண்ணுக்கு ப்ராமினா கொடுத்தீங்கன்னா அது மட்டும்தான் ப்ராமினா இருக்கும் எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது சொல்லப்போனா உங்களுக்கு எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத நிலைக்கு கூட போயிடும் ஒண்ணுமே புரியுது இல்ல ஆனா ஏதோ பாக்குற ஏதோ கேக்குற ஏதோ அந்த மாதிரி கூட போயிடும் அந்த மாதிரி இருக்கையா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எம்டினஸ் ஃபீலிங் ஆஃப் எம்டினஸ் நீங்க சொன்ன மாதிரி ஹாலோனஸ் மாதிரி ஒண்ணுமே இல்ல எல்லாமே அதே நடந்துட்டே இருக்கு அதே போயிட்டே இருக்கு சொல்லிட்டு ஒரு ஒண்ணுமே இல்ல மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப தேங்க்ஸ் ஐயா தேங்க்யூ ஐயா